விபூதி இருக்குல்ல, நாம் நெற்றியில் பூசுகிற விபூதியை வச்சு சாமியை எப்படி உணர முடியும்? நாம் பூசுகிற விபூதியானது தெய்வத்துக்கு உகந்தது, தெய்வம் விரும்பி ஏற்கிறது. அபிஷேகமா விபூதி, அபிஷேகம் விபூதி காப்பா விரும்பி ஏற்கிறது. குலதெய்வங்கள்லாம் ரொம்ப அழகா அம்சமாக விரும்பி ஏற்கிறது விபூதி. சரி, அந்த விபூதியை வச்சு நாம் சாமியை எப்படி உணர முடியும்? சாமியாடிகள் இருக்காங்க அப்படின்னா, அருள்வாக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னா, அந்த சாமியாடிகள் அந்த விபூதி எடுத்து அந்த விபூதியை பிடிச்சி கையில் பிடிச்சி அந்த தெய்வத்தை நினச்சி யாரில் எதிர்க்க யார் நிற்கிறாங்களோ, அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க, அவங்களுடைய குறை என்ன, நிறை என்ன, செஞ்ச தப்பு என்ன, எதுக்காக வந்திருக்காங்கங்கிறத அவர் பிடிச்சிருக்க அந்த விபூதி மூலமாக அந்த தெய்வம் கண்ணறக்க அப்படியே அழகாக படம் போட்டு காட்டிடும். அப்போ அவர் வச்சிருக்க அந்த விபூதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த விபூதி சொல்லிடும், இது மாதிரி நீ செஞ்சது இது, நீ முன் வச்சிருக்கிறது இது, நீ வேண்டியது இது, இதுக்கு இது தீர்வு அப்படின்னு எடுத்து புட்டு புட்டாக வச்சுருவார். அதற்கு அந்த இடத்துல காரணியாக இருப்பது அந்த விபூதி. ஏன் அப்படின்னா, தெய்வீக பொருளுங்க விபூதி. விபூதிங்கிறது எல்லா இடங்களிலும் நம்மை காத்து நிற்கும். நம்ம மனசை, நம்ம மனசை இந்த அலைபாய்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மன அழுத்தத்தை குறைக்கும், மன அலைபாயிரத தடுத்து நிறுத்தும், அந்த மனசை ஒரு நிலைப்படுத்தும். இந்த உடலை ஆரோக்கியமே இல்லாத உடம்பாக இருந்தாலும் அதை ஆரோக்கியப்படுத்தும். அதிசக்தி வாய்ந்த ஒரு விசேஷமான ஒரு தெய்வீக பொருள் தான் விபூதி. சரி, அந்த விபூதியை வச்சு எப்படி சாமியை உணர்றது? முதல்ல சாமியாடியை பார்ப்போம், அடுத்து சாமி வராத குல மக்களை பார்ப்போம். ஒரு சாமியாடி இருக்காரு, அந்த சாமியாடிக்கு ஒரு அழைப்பு வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா உங்களை மாதிரி நானும் ஒரு சாமியாடி தான், ஆனால் எனக்கு பல பிரச்சனைகள், பல அதாவது என் மேலே இருக்க சாமியை மடக்கணும், என்னைய சாக்கணும் அப்படின்னு பல பல முனைகள்லேருந்து நிறைய எனக்கு பிரச்சனைகள் வருது ஐயா. இதை நான் எவ்வளவோ நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் என் மேலே இருக்க தெய்வத்தை கூட என்னால் வணங்க முடியலை, அந்தளவு எனக்கு மன அழுச்சாட்டியமாகுது, மன உளைச்சல் ஆகுது ஐயா. என்னை மாதிரி ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி நீ, அதனால் உன் தெய்வத்தை மதித்து உங்களை மதித்து நான் வந்திருக்கேன். என்னை நினச்சி நீங்கள் விபூதி பிடிச்சி பார்த்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அருள் வாக்க சொல்லுங்கள், என்னை இதிலேருந்து கொஞ்சம் மீட்டு கொடுங்க அப்படின்னு பணிவோடு அவர்கிட்ட ஒரு சாமியாடி இன்னொரு சாமியாடிகிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த சாமியாடி என்ன பண்ணுறாரு, நேராக அவருடைய குலதெய்வத்தை பரிபூர்ணமாக நினைக்கிறாரு, மண்டி இறாரு, சூடத்தை பொருத்தி சாம்பிராணி புகையை போட்டு அந்த தெய்வத்தை அப்படியே மண்டி போட்டு கை நிறக்க அப்படியே வணங்கி, ஐயா உன் புள்ள பிரச்சனைன்னு உங்ககிட்ட ஓடி வந்திருக்கேன் ஐயா, சத்தியத்துக்கு நிற்கிற நீயே உன் பிள்ளைக்கு ஒரு சரியான பதிலை சொல்லு. அவன் மேலேயும் ஒரு சாமி, ஒரு தெய்வத்தை நினச்சி ஒரு தெய்வத்தை சுமந்து நின்ன வாகனம் உங்ககிட்ட வந்து நிற்கிது, அதுக்கு நீ சரியான பதிலை சொல்லு ஐயா அப்படின்னு அவர் பரிபூரணமாக வேண்டிக்கிட்டு மண்டி போட்டு அந்த விபூதியை பிடிச்சி கையில் வைக்கிறார். கையில் வச்ச கணம் அந்த சாமியாடிக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு யாரெல்லாம் துணை போயிருக்காங்க, எண்ணிக்கையோட எத்தனை ஆணு எத்தனை பெண்ணு எந்தெந்த திசை என்ன நடந்திருக்கு எதன் மூலியமா அப்படிங்கிற எல்லா விவரமும் அவருடைய தெய்வம் அவர் கண்ணில் காட்டிருச்சு அந்த விபூதியை பிடிச்சதுனால. அப்போ அவர் வந்து மறுபடியும் அந்த 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 சாமியாடிக்கு அழைக்கிறார், ஐயா என் சாமிகிட்ட நினச்சி நான் விபூதியை பிடிச்சி பார்த்தேன், எனக்கே உடம்பு சிவுக்குன்னு ஆயிடுச்சப்பா, உன் மேலே உன் தெய்வம் உன்னை சுற்றி நிற்கிது, ஆனால் உன் கும்புக்குள்ள உனக்கு உடன்பட்ட ஆள் இது போன்று ஒரு சில தவறாக புரிஞ்சுக்கிட்டு உன்னைய உன் மேலே இருக்க தெய்வத்தை உன் மேலே இருக்க சக்தியை உன்னைய மடை மாற்றணும் திசை மாற்றணும் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் அவங்க செய்யக்கூடாத காரியமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கயா, அதனுடைய விளைவு தான் நீ வந்து உனக்கு இத்தனை பிரச்சனைகளை நீ தாங்கிக்கிட்டு இருக்க, கலங்காத, நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீ செய்ய அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்கிறார். அந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே அவருக்கு அந்த இடத்துல சரியாகும். அப்போ இந்த இடத்துல அந்த சாமியாடி பிடிச்ச விபூதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த விபூதி சொல்லுது எப்படி என்ன பிரச்சனை. அதாவதுங்க, சத்தியத்துக்கு நிற்கிறவங்களுக்கு, சத்தியத்துக்கு நிற்கிற சத்தியத்துக்காகவே அவதாரம் எடுத்த எல்லா தெய்வங்களும் கூட நிற்கும், துணை நிற்கும், தான் உயிரை பணயம் வச்சு கூட அந்த உயிரை காக்கும்.
இது நியதி, இது சத்தியம், இது யாராலும் மாற்ற முடியாதது, எழுதப்பட்டது. அப்ப இந்த இடத்துல அந்த விபூதி, அந்த தெய்வம், அந்த விபூதி எவ்வளவு அழகா ஒரு காரணியா இருந்ததை கண்டுபிடிக்க ஓந்துச்சுல, அதனால சொல்றேன் இது சாமி அடிக்கு. அதே மாதிரி ஒரு சாமியை சுமக்காத மற்ற ஒரு குலமக்கள், ஒரு பங்காளிய, ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த சாமிகிட்ட போய் நல்லா அந்த அம்மா என்ன பண்ணுது, மண்டி போட்டு முந்திய விரிச்சு, தாயே நான் சாதாரண மனுஷி, என்னால் முடியலை, என்னால் முடியலை, எனக்கு வர்ற கஷ்டங்கள் எதுவும் தெரியலை அப்படின்னு என்ன பண்ணுது, கை நிறைய அந்த விபூதியை அள்ளி அந்த முந்தியில் போட்டு அந்த முந்தியை பிடிச்சி எனக்கு கேடு விளைவிக்கிற, எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கும் பாதக விளைவிக்கிற யாரா இருந்தாலும் அதை நீ எனக்கு காட்டி கொடு, அந்த பாதகத்துக்கு எனக்கு ஒரு வழியை காட்டு, அதை நான் சரி பண்ண எனக்கு ஒரு வழிமுறையை கொடு அப்படின்னு அந்த அம்மா முந்தியில் அந்த விபூதியை பிடிச்சி கட்டி அணைச்சி அந்த தெய்வத்தை அந்த இடத்துல வேண்டுதல் வைக்கும்போது அந்த அம்மாவுக்கு தெளிவா இது யாரு காரணம், இது யாரு செஞ்ச பகை, இது எதனால இப்படி நிக்குது, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாகிற, உன்னைய சுத்தி யாரார் இருக்கான்னு அந்த அம்மாவுக்கு அந்த தெய்வம் ஒரு கணம் படம் போட்டு காட்டுது. உடனே அந்த அம்மா அதை சரி பண்ணுது, இதுக்கு காரண காரியமா அமைகிறது அந்த விபூதி. அதனால இந்த பதிவுல அன்பர்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியலையா, உங்களால் இதற்கு காரணம் என்னன்னு தெரியலையா, ஒன்றும் பண்ணாதீங்க, நேராக உங்களுடைய பூஜை அறைக்கு போய் உங்கள் தெய்வத்தை, அதாவது உண்மையும் சத்தியமாக தவறே பண்ணியிருந்தாலும் அந்த தவறை முதல்ல ஒத்துக்கிட்டு அந்த தெய்வத்தை அந்த தவறுக்கு அந்த குற்றம், அதாவது மன்னிப்பு கேட்டு குற்றம் குறை இருந்தாலும் மன்னிச்சுக்க, இனிமேல் இது போன்ற தவறுகள் நான் செய்ய மாட்டேன்னு மன்னிப்பை கேட்டு மண்டியிட்டு அந்த விபூதி எடுத்து கையில் வச்சு ஒரு மனதாக உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படி வரப்போகுது, இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வழிமுறையை உங்கள் தெய்வம் காட்டு, இது முக்காலும் சத்தியம், இது நடக்குங்க. நீங்கள் வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் முடிக்கிற அந்த விபூதியில் அந்த நம்பிக்கையோட நீங்கள் வச்ச அந்த தெய்வத்தோட நம்பிக்கைக்கு அவங்க பலாபலனாக அந்த தெய்வம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும், இதை நீ செய்ய, இதை நீ செய்யாத, இதை நீ இதை ஒட்டியிரு, இல்லைனா இதுலேருந்து நீ வெட்டியிரு, இல்லை விலகி நில்லு அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவான ஒரு பாதையையும் ஒரு அழகான ஒரு நமக்கு ஒரு வெளிச்சத்தை அந்த விபூதியானது அந்த இடத்துல கொடுக்கும். அதனால தான் இக்கணத்தில் விபூதி வந்து எவ்வளவு மகத்துவமானது, அந்த விபூதியை பிடிச்சி அந்த தெய்வம் எப்படி நாம் சாமியை உணர முடியுங்கிறத இந்த ஒரு சில உண்மை நிகழ்வுகள் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். நம்ம வீட்டிலேயும் எல்லா தடைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய மருந்து இருக்குது, அந்த மருந்து அந்த விபூதி. அந்த விபூதி எடுத்து கையில் வச்சு நீங்கள் கணிக்கலாம், உங்களுடைய கோரிக்கை உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த தெய்வம் நீங்கள் பிடிக்கிற விபூதியில் பேசும், உங்களை காத்து நிற்குங்கிற இந்த ஒரு மகத்துவத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளத்தான் இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.